தமிழ் மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் நெல்லிக்காய்க்கு முக்கியமான இடம் இருக்கிறது. நெல்லிக்காயில் பல அதிசய குணங்கள் உண்டு. நெல்லிக்காய் நம் உடலில் தோன்றும் நச்சுகளை வெளியேற்றி இளமையாக இருக்க வழி செய்கிறது. உடல் திசுக்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து உடல் செல்கள் நன்கு செயல்பட உதவி புரிகிறது. நெல்லிக்காயில் வைட்டமின் சி வேறு எந்த வகை காய்கறி பழங்களிலும் இல்லாத அளவிற்கு 600 மில்லிகிராம் வரை உள்ளது. கால்சியம் 50 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 20 மில்லிகிராம், இரும்பு சத்து 1.2 மில்லிகிராம் உள்ளது. ஒரு ஆப்பிள் பழத்தில் உள்ளதை விட அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் நெல்லிக்காயில் உள்ளது. நெல்லிக்காய் ஈரலை தூண்டி நன்கு செயல்பட வைத்து கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. ஜீரண சக்தியை அதிகரித்து தாதுக்களை நம் உடல் ஏற்றுக்கொள்ள துணை புரிகிறது. கண்களுக்கு தெளிவை கொடுக்கிறது. தலைமுடி உதிராமல் வளர்ந்து நரைமுடி தோன்றுவதை தவிர்க்கிறது. நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் மூளை வளர்ச்சிக்கும் உதவுகிறது. நெல்லிக்காய் இலைகளை நீரில் ஊற வைத்து கஷாயம் செய்து கண்களை கழுவினால் கண் நோய்கள் தீரும். நெல்லிக்காயை அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் கண்கள் குளிர்ச்சி பெறும். நெல்லிக்காய் சாற்றை தேனுடன் கலந்து தினமும் காலை மாலை அருந்தி வந்தால் கண்புரை நோய், கண்பார்வை கோளாறுகள் நீங்கும். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் மூன்றையும் திரிபராசூரணம் செய்து காலை மாலை வெந்நீரிலோ தேனிலோ கலந்து சாப்பிட்டு வந்தால் நோயின்றி என்றும் இளமையுடன் வாழலாம். தினமும் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டால் மரணத்தை தள்ளி போடலாம் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். நெல்லிக்கனியில் சிறுநெல்லி, பெருநெல்லி என்று 2 வகை இருக்கிறது. இதில் பெருநெல்லி தான் அதிக மருத்துவ குணம் கொண்டது. உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை குறைக்கவும் உடலில் சர்க்கரையின் அளவை குறைக்கவும் நெல்லிக்காய் சாப்பிடலாம். முதுமையை தடுக்கும் குணம் நெல்லிக்கனிக்கு உண்டு என்பதை சித்தர்கள் முதல் பாமரர்கள் வரை அறிவார்கள். தற்போதைய நவீன ஆராய்ச்சி மூலமாகவும் இதை உண்மை என நிரூபித்திருக்கிறார்கள். அதிக தூர பயணத்தின் போது நெல்லிக்கனி சாப்பிட்டு சென்றால் பேருந்து பயணத்தில் வாந்தி வருபவர்களுக்கும் வாந்தி வராது. மேலும் தண்ணீர் தாகமும் எடுக்காது. அஸ்கார்பிக் அமிலம் என்னும் உயிர் சத்து அதிக அளவு நெல்லிக்கனியில் உள்ளது. நெல்லிக்கனியில் உள்ள வைட்டமின் சி சத்து உடலில் உள்ள இரும்பு சத்து உட்கிரகிக்கப்படுவதை ஊக்கப்படுத்துகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.